பிறகே அடுத்த ஹாரர் படம் நயன்தாரா. இந்தியில் வித்யா பாலன் நடித்த கஹானி படத்தோட தெலுங்கு ரீமேக்கான அனாமிகா தான் நயன்தாரா கதையோட நாயகி நடித்த முதல் படம். அந்த படம் தமிழில் நீ எங்கே என்னென்பை பெயரில் வெளியாச்சு. அதை அடுத்து அவங்க நடித்த மாயான்ற ஹாரர் படம் பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சது. அதை பார்த்து தான் பின்னாடி டோரான்ற இன்னொரு ஹாரர் படத்தில் கமிட் ஆனாங்க நயன். அந்த படம் மார்ச் இறுதி இல்லை ஏப்ரல் முதல் வாரத்தில் வெளியாகும்னு தெரியுது. இந்த நிலையில் இப்போ இமைக்கா நொடிகள், அறம், வேலைக்காரன், கொலைதிர்காலம்னு பல படங்களில் பிஸி ஆயிட்டாங்க நயன்தாரா. இந்த நேரத்தில் மேலும் சில டைரக்டர்கள் ஹாரர் கதைகளோட நயன்தாராவை முற்று கேட்டுட்டு வராங்க. அந்த டைரக்டர்கள்கிட்ட டோரா படம் ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கு எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்குதுன்றதை பொறுத்து தான் அடுத்த ஹாரர் படத்தில் நடிக்கிறதை பற்றி யோசிப்பேன்னு சொல்லிட்டாங்களாம். அதனால் நயன்தாராவை விட அடுத்தபடியாக நயன்தாரா கிட்ட ஹாரர் கதை சொல்லி ஓகே பண்ணணும்னு காத்திருக்கும் இயக்குநர்கள் டோரா எப்படியாவது வெற்றி அடையணும்னு வேண்டிக்கிட்டு இருக்காங்க.